ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு பெருமானுடைய திருப்பெயராலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அற்புதமான இரவு, ஆனந்தமான கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க நம்ம முழுவதுமாக இந்த இரவு நேரத்தில் அர்ப்பணிப்போம். நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமும் நீதிய சாந்தமும் தயவும் நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலும் உங்களுடைய கிருபை எங்களை தாங்கி என் சுமந்து தப்புவித்து வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இரு வேளையிலும் கூட உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க, உங்களுடைய வசனங்களை நாங்கள் எண்ணி பார்க்க எங்களுக்கு தந்திருக்கிற இந்த மேலான சிலாக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ நல்ல தேவன், நீ தகப்பன், நல்ல தகப்பன். எங்கள் வாழ்க்கையில் நீ எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருந்து எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். நன்றி. தொடர்ந்து இந்த வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் நல்ல அது பலத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, பேசுவது மாத்திரமல்ல, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் என்று சொன்ன வசனத்தின்படி நாங்கள் கேட்டறிந்து எங்கள் வாழ்க்கையில் அனுபவமாக மாற்றி நாமத்தை மையப்படுத்துகிறவர்களாக நீ மாற்றி கொண்டிருக்கிறீர். நன்றி. தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களை ஆட்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதா. ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் தொடர்ந்து போதனைக்கு நம் போது முன்பதாக ஒரு பாடல் ஒரு மனிதன் சந்தோஷமா இருந்தாலும் சங்கீதம் பாட வேண்டும். பாட்டு தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனை புகழ்ந்து பாடுகிற பாடல்கள். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நாம் என்னென்ன காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம்? தேவனுக்கான முதலிடத்தை நாம் கொடுக்கும் பொழுது வாழ்க்கையில் எல்லையில்லாத இன்பத்தை நாம் பெறுகிறோம். ஏனென்றால் அது என் மேல் விழுந்த ஒரு கடமை என்று நாம் அறிந்து நாம் என்னென்ன காரியங்களையே செய்கிறோம், எதற்காக பிரயாசப்படுகிறோம், முயற்சி எடுக்கிறோம், ஆனால் தோற்று போகிறோம். தோல்வி இல்லாத வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரே ஆயுதமாக கர்த்தருடைய வார்த்தைகள் அடங்கிய வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தும் பொழுது, பாடலாகவோ செய்திகளாகவோ நாம் இவர்களை கேட்கும் பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய உன்னதமான மாற்றத்தை அது உண்டாக்கி கொடுக்கிறது. அது ஒன்றை உருவாக்குகிறது. தேவனுடைய வார்த்தை, வார்த்தையை கண்டுபிடித்தால் ஜீவன் உண்டு. அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய பாம்பியை பார்க்கலாம். என் வாழ்விலே வந்து சேர்ந்ததே இந்த மேலான ஆசீர்வாதங்கள், என் வாழ்விலே வந்து சேர்ந்ததே இந்த மேலான ஆசீர்வாதங்கள். ஆனந்தம் ஆனந்தமே, இனி என்னாலும் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே, இனி என் வாழ்வில் ஆனந்தமே. வாசித்தாய் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. ஆனந்தம் ஆனந்தமே, என்னாலும் ஆனந்தமே, வாழ்வில் ஆனந்தமே, என் வாழ்விலே வந்து சேர்ந்ததே இந்த மேலான ஆசீர்வாதங்கள். மன்னவனேசு எனக்குள்ளே மகிழ்ந்து நாமும் கை கூறுவோம். மன்னவனேசு நமக்குள்ளே மகிழ்ந்து நாமும் ஆனந்தம் ஆனந்தமே, என் வாழ்வில் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே, என்
வந்து சேரப்போகுதல்ல, சேர்ந்து விட்டது தேவனுடைய ஆசீர்வாதங்கள். கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சம்பாதித்த இலவசமான ஆசீர்வாதங்கள். இது நாம் காசு கொடுக்கவோ அல்லது முட்டி போட்டு முழங்க அப்படியே தோப்பு காரணம் போடவோ தேவையில்லை. தேவன் எல்லாருக்கும் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ரட்சிக்கப்பட்டது, இது ஈவு, இது தேவனால் உண்டானது, ஒரு மனுஷனால் உண்டாகவில்லை, இது தேவனால் உண்டான ஈவு. காலையில செய்தி, அருமையான செய்தியை நீங்கள் கேட்டீர்கள். இந்த உலகத்தில் தேவன் நம்மை அழிக்க வரவில்லை. நிறைய பேர் கடவுளை பார்க்கறது தப்பா பாக்கிறதுனாலதான் வாழ்க்கையில கடவுளை பார்த்தா ஒரு பயம், எதுக்கு எடுத்தா என்னென்ன புரிந்து கொள்ளாத நிலை. தேவனை புரிய வேண்டிய அறிய வேண்டிய பிரகாரமாக நாம் அறியாததுனாலே வாழ்க்கையில கஷ்டப்படுகிறோம். யோவான் 4:3 பதினேழாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சொல்லுகிறது, உலகத்தை அவர் ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பின நோக்கத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். எதற்காக அவர் அனுப்பினாராம்? அழிக்க அல்ல, ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உட்பட அல்ல. எதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு அனுப்பினாராம்? பிதா எப்படியாவது இந்த உலகம் அப்படின்னாலும் உலகத்தில் உள்ள மக்கள், இந்த பொருளாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்மை உட்படுத்தி இருக்கிறார். அப்ப உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, ஆனால் மனுஷர்கள் பொல்லாங்கனுக்குள் தீமைக்குள் இருக்கிறார்கள். அவர்களை திருத்தி அமைக்கும்படி, அவர்களை நித்திய வாழ்வுக்கு கொண்டு வரும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்துவ உலகத்துக்கு அனுப்பினார். நிறைய பேர் கடவுளை கொள்ளுவரு, அடிக்கிறவரு, குத்துருவரு, நீ செஞ்ச இல்ல அதான் தண்டனை கொடுத்துட்டாரு, இல்ல உன் தீமை உன்னை தண்டிக்கிறது. வசனம் தெரியுங்களா? ஒரு வசனம் வாசிக்கலாமா? ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:19 வசனம் வாசிக்கும். உன் தீமை தான் உன்னை தண்டிக்கிறதே தவிர தேவன் ஒரு மனிதனை தண்டிக்கிறவர் அல்ல. அவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவரும் அல்ல என்று யாக்கோபு தெளிவாக சொல்லுகிறார். அவர் ஒருவனையும் கடிந்து கொள்ளுகிறவர் அல்ல. யாவர் கேட்கிற யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஆண்டவர். அப்ப எத்தனை நல்ல தேவன் அவர். புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களை, இங்கே பார்க்கிறோம், உன் தீமை உன்னை தண்டிக்கிறது. உன் வாழ்க்கையிலே காணப்படுகிற மனதின் மாற்றத்தினாலே உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கிறது. உன் தேவனாகிய கடவுளை, உன்னை படைத்தவரை நீ மறப்பதினால் விடுகிறதும், என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும், எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, தேவனை நாம் புரிய வேண்டிய விதத்திலே நாம் அறியாததினாலே தவறாக கணக்கு போட்டுட்டோம். அவர் என்ன ஆக்கின தீர்ப்புக்கு உட்பட வந்தார். என்ன பழைய உடன்படிக்கைலாம் பாத்தீங்கன்னா, சட்டத்திருத்தின்படி வாழலன்னா தண்டனை, வாழ முடியல, அதனால தண்டிக்கிற தேவன் என்று உணர்ந்து இருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அனுப்பின நோக்கம் தண்டிக்க அல்ல, தண்டனையிலிருந்து நம்மை விடுதலையாக்க,
அன்பின் குமாருடைய ராஜ்யத்துக்கு, அது ராஜ்யம் வேறு பாருங்க, அன்பின் குமாருடைய ராஜ்யம், அன்பு நிறைந்த உலகம், அன்பின் ராஜ்யம் அது. இருளின் அதிகாரம் இல்ல, இருளின் அதிகாரத்தில் நம்ம இருந்தோம், ஆனால் நம்மை அன்பின் குமாருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார் இயேசு கிறிஸ்து மூலமாக. எத்தனை அன்பான ஒரு வெளிச்சத்தின் வாழ்வு நமக்காய் காத்திருக்கிறது. ஆனால் நாமும் என்ன செய்யறோம், இன்னும் வாழ்க்கை மாறாதா, நாளைக்கு மாறம்மா, இன்னைக்கு மாறம்மா, கடவுள் இன்னைக்கு செய்வாரா, எங்க உங்களுக்காக செய்து முடித்திருக்கிறார் எல்லாவற்றையும், எனக்காக யாவற்றையும் செய்து முடித்த ஆண்டவர் அவர். ஆகவே அவருடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளமாக இருக்கிறது. நாம் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்து வருகிறோம். தொடர் போதனைக்கு நாம் கடைசியில் ரோமர்கள் எழுதும் 15:7 என்ன சொல்லுகிறது, என் வாழ்க்கையிலே நான் அவருக்கு தகுதி இல்லாத இருந்த என்னை அவர் ஏற்றுக்கொண்டாரே, அதே போல நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா, நாம் நேற்று பார்த்தோம், வசனத்தை சாந்தமா பொறுமையா ஏத்துக்கணும். சில புத்திமதியான காரியங்களை நீங்கள் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆலோசனைகளை நம்ம விதத்துல பார்க்கிறோம். இன்னும் ஒரே ஒரு வசனம் இன்னைக்கு நான் பார்க்கிறேன், ஏற்கனவே பார்த்தோம், எதை நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது, ஒரு வசனம், சில காரியங்களை நம்ம அங்கீகரிக்கவே கூடாது. ஒரு சில வசனங்களை ஞாபகப்படுத்துற காரியங்களை நம்ம பார்க்கலாம். 2 Yohan 1:10 வாசிக்கலாம். 2 Yohan 10 ஒருவன் உங்களிடத்திலே வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால், அவனை உன் வீடுகளிலே ஏற்றுக்கொள்ளாமலும் வாழ்த்தல் சொல்லாமலும் இருங்கள். வணக்கம் ஐயா, தோத்திரம் பிரதர் அப்படி கூட சொல்லக்கூடாது அப்படின்றாரு. ஏற்றுக்கொள்ள கூடாதான், சிலர் அங்கீகரிக்க கூடாது அப்படின்னு நீங்க அடையாளப்படுத்துகிறார் கடிதத்துல. மிக முக்கியமான ஒரு விஷயம், சில பாத்தீங்கன்னா இந்த சிலர் பைபிள் எடுத்துட்டு வந்துட்டாலே என்ன பண்றோம், ஆஹா ஊழியக்காரப்பா அப்படின்னு சொல்லி கட்சியில பார்த்தா அவரு எப்படி இருக்கிறாங்கன்றத அவருடைய போதனைகளை கொண்டுதான் நம்ம அதை நிர்ணயிக்க முடியும். ஆவிகளை அதுதான் யோவான் நிருபத்துல வாசிக்கும் பொழுது, ரெண்டு பேர் 3:2 பாருங்க, 4:1 பாருங்க, பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்திருத்தில் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். அப்போ சோதித்து அறிய வேண்டிய நிலையில நாம் இருக்கிறோம். அப்ப யாரை ஏற்றுக்கொள்வது என்பதெல்லாம் அறியாமல் நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இங்கே முக்கியமா யாரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்றாருன்னா, மாம்சத்தில் வந்த இயேசுவை 7 பாக்குற ஒரு சில வசனங்களை பார்க்கலாம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத இயேசு கிறிஸ்து அநேக உலகத்தில் வஞ்சகர்கள் தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வஞ்சகர்கள் அந்தி கிறிஸ்துவா இருக்கிறார்கள். கிறிஸ்துவை அவருடைய பிறப்பு அங்கீகரிக்க மாட்டாங்க, அவருடைய வாழ்க்கை முறைகளை சரியாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எல்லார மாதிரி அவர் ஒரு தூதர் பிரதர், அவர் தெய்வம் பிரதர், இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். மாம்சத்தில் வந்த இயேசு, ஏன் இயேசு கிறிஸ்து உலகத்தில் யாராக வந்தார், அவர் வந்த நோக்கத்தை எப்படியாக நிறைவேற்றினார், அவருடைய திட்டம் என்ன, பிதா அவரை அனுப்பினதான நோக்கம் என்ன என்பதெல்லாம் சரியாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் அவருக்கு எதிர்மறையானவர்கள் அப்படின்னு சொல்லி இங்க அறிவிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை தன் வாயினாலே அறிக்கை பண்ணாத எவர்களும் யாரா இருந்தாலும், அவர்கள் யாரு, இப்படிப்பட்டவர்களை அறிக்கை பண்ணாதவர்களை நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில அங்கீகரிக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாரு, ஏற்றுக்கொள்ளக்கூடாதான். இன்னொரு அடுத்த வசனம், உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை அடையும்படிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் கிறிஸ்துவின் உபதேசத்தில நிலைத்திராமல், அப்போ இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்து அநேக போதனைகளை நம்ம கற்றுக் கொடுத்திருக்க, அன்பின் கட்டளைகள், அன்பின் பிரமாணங்கள்,
இந்த பிரமாணத்திலே நிலைத்திராமல் ஒருவன் மீறி நடக்கிற எவனும் தேவனுடையவன் அல்ல. அப்ப கிறிஸ்துவின் உபதேசம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. கிறிஸ்துவின் உபதேசங்கள் இல்லாமல் இது டீப் டாக்டரின், அது இது கர்த்தருடைய ஆவிக்குரிய உலகம் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை நமக்கு சொல்லி கொடுத்தாலும் கிறிஸ்து இல்லாத வாழ்வு சூன்யமான வாழ்வு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்களை நாம் அங்கீகரிக்க கூடாது என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுது. ஒருவன் கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற யாரா இருந்தாலும் அவர் கடவுளுக்கு இல்ல, அவங்ககிட்ட இல்லாதவன், தேவனை அற்றவர். இவருடைய உபதேசத்தில் யார் ஒருவர் இருக்கிறாரோ அவர் தான் குமாரனையும் பிதாவையும் உடையவர்கள் என்று சொல்லி இங்கே சாட்சி பகிர்றதை பார்க்கும். அதனாலதான் சொல்றாரு, இப்படி ஒருவன் உங்களிடத்தில் வந்து இவரை குறித்து பேசாமல் எதிர்மறையான காரியங்களை சொல்வார்களானால் அவர்கள் என்ன பண்ணக்கூடாது? வீட்டில இருந்து சரியா இந்த தர்க்கங்கள் என்னென்ன காரியங்கள்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது, சில எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க, அதற்கு ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ளதுங்க. சில என்ன பண்ணணும்னு ஒரு ஐடியா கேட்டீங்கன்னா தீர்த்துவின் புஸ்தகத்திலே ஒரு வசனம் இருக்குது, வாசிக்கலாம். தீர்த்து 3 இருக்கு, தீர்த்துவின் புஸ்தகம் 9 9 படிக்கலாமா? 9 புத்தீனமான தர்க்கம், அதாவது அதுல நாலேஜ் இருக்காது, அதுல அறிவே இருக்காது. அதை வச்சு உட்காந்து இது என்ன அது என்ன இந்த வீம்புக்காக பேசுகிற காரியங்களை பேசி புத்தீனமான இந்த தர்க்கங்களையும் வம்ச வரலாறு பாத்தீங்கன்னா ஆதியில அவங்க தெரியுமா இவங்க இந்த காலத்துல அவங்க என்ன பாத்தீங்கன்னா இந்த வரலாறு அந்த வரலாறு சொல்லி வரலாறு பேச ஆரம்பிப்பாங்க. புத்தீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாய பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு. யாராவது எடுத்து இது தெரியுமா அந்த சட்டம் இப்படி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் விட்டு என்ன பண்ணு, விலகு. அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமா? அப்ப எதுதான் பிரயோஜனம்? மேல்வசனம் வாசிங்க, அதுக்கு மேல்வசனம் பாருங்க. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரிகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்கும்படி போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நமக்கு நன்மையும் பிரயோஜனமாய் இருக்கிறது. மனுஷனுக்கு பிரயோஜனமானது நன்மையானது என்ன அப்படின்னா விசுவாசமான நல்ல கிரிகளை செய்ய நாம் ஜாக்கிரதையா இருக்க, இது குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும். விசுவாசித்து நல்ல கிரிகளில காண்பிக்க வேண்டும். அதாவது அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் என்ற வார்த்தையின்படி நாம் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்ததின் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் அவரை நம்பி நம்முடைய வாழ்க்கையிலே பல நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்கிற ஒரு அனுபவம். அதுதான் சொல்ல நற்கிரியைகளை. அப்ப இது விட்டுட்டு தேவையில்லாத காரியங்களை வம்ச வரலாறு தர்க்கங்கள் எப்படி பேசுறவங்களை விட்டு நீங்க என்ன பண்ணுங்க, விலகு. அப்போ யாருக்குமே பதில் சொல்லக்கூடாதா? இல்ல சொல்லலாம், சொல்றாரு. அடுத்தது அப்படிப்பட்டவர்களை தரி தன்னில் தானே ஆக்குறீங்க இருக்கிற ஒரு வேதத்தை புரட்டுவாங்க, இங்க அப்படி இருக்குது அந்த அப்படி சொல்லுது அப்படி வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு நீங்கள் ரெண்டொரு தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகுங்கள், ஏற்றுக்கொள்ள கூடாது. அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. ரெண்டொரு தரம் அப்படின்னா ஒரு 3 times 3 times ஆகுது, நீங்க என்ன பண்ணும் அவன் சொல்லி பாக்கணும், ஏத்துக்கலையா விட்டுருங்க. ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, பசிக்கிற இடத்துல சத்தியம் பேசாதே, பழிக்கிற இடத்துல சத்தியம் பேசாதே. அவனுக்கு சாப்பாடு வேணும், அதை விட்டுட்டு அவன் பசி பசி உட்காந்து அவன்கிட்ட போயிட்டு சத்தியத்தை கத்த தெரியுமா, அவர் அப்படி தெரியுமா, இந்த டாக்டர் தெரியுமா அப்படின்னா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒருத்த சொல்ல பழிக்கிறான், அவன் அவனுக்கு எது சொன்னாலும் அவன் பழிக்கிறவன், அவன்கிட்ட போயிட்டு ஏத்துக்குவான் ஏற்றுக்கொள்வான் ஏற்றுக்கொள்வான்னு சொல்லி சொல்லுவதில் அர்த்தம் இல்லாத வாழ்க்கை. ஆகவே இதை புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களை, நம்மை தேவன் அழைத்த விதம் அவரை யார் என்பதை நாம் புரிந்து கொள்ளுங்க. வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை காணவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால வேதம் பல விதமான காரியங்களை நமக்கு போதிக்கிறது, சொல்லிக் கொடுக்கிறது. ஆகவே நாம் கிறிஸ்துவை கிறிஸ்து இல்லாத
அதாவது எபிரேயர் 3:1 சொல்றாரு, பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரர், நீங்கள் அறிக்கைப்படுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமா இருக்கிற கிறிஸ்து இயேசு கவனித்து பாருங்கள். அவர் கவனிச்சு பாருங்க, அவர் இல்லாத வாழ்க்கை எதுவுமே கிடையாது. அதனாலதான் அவருடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய இறப்பு, அவருடைய உயிர்த்தெழுதல், இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு காஸ்பல், நல்ல செய்தியாக இருக்கிறது. இந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை காண்கிறாங்க. என் வாழ்க்கை அவ்வளவுதானா, பாவத்துல பிறந்து நான் பாவியாவே மறிக்கணுமா? இல்ல, அதற்கான பரிகாரம் கிறிஸ்து மூலமாக நமக்கு செய்யப்பட்டிருக்கிறது. இது நற்செய்தி, இந்த வார்த்தை உண்மை உள்ளது, எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. பாவியாகவே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பாவத்திற்கான பரிகாரம் இயேசு பலியானதினால அவர் ரத்தத்தின் மூலமாக அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த பாவம் மன்னிப்பாக மீட்பு உண்டாயிருக்கிறது. இது கிருபையின் ஐஸ்வர்யம் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே புரிந்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே, நாம் தேவருடைய வார்த்தைகள், தேவருடைய தன்மைகளை என்ன என்பதை புரியாமல் இருந்தால் தேவையில்லாததெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில வாழும். அது சரியே புரிந்து கொள்ள, சத்தியத்தை தெளிவாக அறிந்து கொண்டால் உள்ளதை உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் பேசுகிற அனுபவம் நமக்கு உண்டாகும். சரியான காரியங்களை சரியான வழி சரியான நேரத்திலே சரியான வார்த்தைகள் கொண்டு நாம் ஜெயிக்க முடியும். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஆக்கினை தீர்க்க வரவில்லை, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனை குறித்த திட்டம். 1 Timothy 2:4 எல்லா மனிதனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவருடைய சித்தமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த வசனம் வாசிங்க, சத்தியத்தை அறிகிற அறிவு. அப்ப தேவனை பற்றி அறிகிற அறிவு அடைவது அவருடைய சித்தமா இருக்கிறது. அப்ப அவரை குறித்த அறிவை அறிய அறிய வாழ்வில் மிகப்பெரிய வெளிச்சத்தில் நீங்கள் வாழ்வீர்கள். இருள் உங்களை ஆள முடியாது, ஏனென்றால் உங்களிடத்துல இருக்கிறது மிகப்பெரிய பவர்ஃபுல் வாட்ச் இருக்குது. அப்ப அதனால என்ன பண்ணுது, சின்ன எந்த எதிரான காரியங்களும் அங்க செயல் இல்லைன்னு போகும். அதனால தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரால நீங்க டேஸ்டா தாங்க இருக்க முடியும், நீங்க மற்ற சுவையா தாங்க இருப்பீங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது, வந்தா ஃபுல்லா தேவன் உங்களை மாற்றி இருக்கிறார். அவருக்குள் நாம் வாழ்கிறோம். ஒரு காலத்தில் இருந்தோம், கெட்டு போ தகுதி இல்லாத இருந்தோம், காட்டுலிய மரமா இருந்தோம், ஆனால் வெட்டப்பட்டு கிறிஸ்துவோடு என்னைக்கு ஒட்டப்பட்டனோ என் வாழ்க்கையில அவருடைய வேருக்கு சாருக்கு பங்காளியாக இருக்கிறேன். என் வாழ்க்கை அவராலே பிரதிபலிக்கிறது, அவராலே பிழைக்கிறேன், அவராலே நான் வாழ்கிறேன், அவராலே எல்லாமே எனக்கு அவராலே உண்டாயிருக்கிறது என்று நீங்கள் அறிந்து கொண்டால், ஏற்றுக்கொண்டால். இல்லைங்க, நானும் சில பரிகாரம் செய்யணும், நீ சொன்னதெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படின்னா நாமும் கஷ்டப்பட்டு இந்த உலகத்துல பல காரியங்கள் செய்து ஒரு நிலை இல்லாத நிலையை ஒன்றும் பரிகாரங்கள் தேடிக்கொண்டுதான் இருப்போம். கடவுள் உங்களுக்குள் இருக்கிறான்றாரு, இதை விட்டுட்டு ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நான் அப்படின்னா தேடிட்டே இருக்க வேண்டியதுதான், வருஷம் ஃபுல்லாக தேட வேண்டியதுதான். இங்க போய் பார்த்தா கிடைக்க மாட்டார், அங்க போனா கிடைக்க மாட்டார், எல்லா இடத்துக்குமே இருக்க மாட்டார், அவர் உனக்குள்ள இருக்கிறாரப்பா. பிரசங்கில ஒரு வசனம் இருக்குது, உலகத்தை தேவன் அவருக்கு உள்ளத்தில் வைத்திருக்கிறார். 3:16 தெரியும். அதனால மனுஷன் இந்த உலகத்துல எவ்வளவு தேன் கண்டுபிடிக்க முடியாத பாருங்க, கரெக்டா? 3:16 அவர் சகலத்தையும் காலத்துல எப்படி பண்ணி இருக்கிறாரா, ரொம்ப ரொம்ப சோ பியூட்டிஃபுல் அவர் படைப்புடைய படைப்பெல்லாம் படைத்திருக்கிறார். உலகத்தை எங்க வச்சிருக்கிறாரா, உள்ளத்துல வச்சுட்டாரு. அதனால மைண்ட்ல இருக்குது உலகம், அதனால நீ உலகத்துல என்ன தேடி கண்டுபிடிச்சாலும் என்ன பண்ணுறது, உங்க உலகம் உனக்குள்ள இருக்குதுப்பா. உலகத்தை எங்க வச்சிருக்கிறாரு, அத வாசிங்க. அற்புதமான ஒரு வழிநடத்துதல் தேவன் நமக்கு இயேசு கிறிஸ்துவை தந்திருக்கிறார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார், இவரை கொண்டு உங்கள் வாழ்க்கையின் உலகங்களை நீங்கள் உருவாக்க முடியும்.
ஏனென்றால் இவரால் சகலமும் உண்டாயிருக்கிறது. இவருக்கென்று உருவாக்கப்பட்டவர்கள் தான், இவருக்காகவும் நம்ம இருக்கிறது உலகம் வர அனைத்திலும் பாத்தீங்கன்னா. ஆகவே புரிந்து கொள்ளுங்க, நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற சில காரியங்களை வந்து சிலர் அங்கீகரிக்கிறது இல்லை, ஏற்றுக்கொள்றதே கிடையாது. வசனங்கள்ல வசனம் தெளிவா இருக்குது, நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று அறியீர்களா, அறிவு இருக்குதா அப்படின்றாரு. நம்ம அதெல்லாம் இல்லைன்னா கூட ஆலயம் ஆலயத்துக்கு போனாதான் என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி சில தேடுதல் பாருங்க. நம்ம வார்த்தைக்கு எதிர்மறையாய் செயல்பட நாம் ரெடியா இருக்கிறோம். அறியாமல் உள்ள காலங்களிலே காணாதவர் போல இருந்தார், இப்பொழுதோ எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுப்புள்ளவராக இருக்கிறார். மறைக்கப்பட்டிருந்த தேவ ஞானம் இப்ப வெளியரங்கமாக நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சத்தியத்துக்கு விரோதமாய் அநியாயத்துக்கு விரோதமாய் அவபக்தி செய்து வந்த சகல விதமான காரியங்களுக்கு விரோதமா தெய்வ கோபம் வானத்திலிருந்து வெளிப்பட்டதா. ரோமர் 1:15 மேல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அதை தேவனே அதை நமக்கு வெளிப்படுத்த சித்தமானா. அப்ப அவர் வந்து எல்லாவற்றையும் நம்ம கற்றுக்கொடுக்க இன்னைக்கு 1 Yohan 5:25 சொல்லுங்க, 20 தேவருடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறாரா. அவரை அறிகிற அறிவும் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கான சகல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தார். சத்தியமுள்ள இயேசு கிறிஸ்துக்குள்ள நாம இருக்கிறோம் என்பதை நாம் உணரணும், ஏற்றுக்கொள்ளணும். நிறைய பேர் ஏத்துக்கிறது இல்ல. பிதா எனக்குள்ள இருக்கிறார், குமாரன் எனக்குள்ள இருக்கிறார், ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். நிரந்தரமாக அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுதே என்னை முத்தரித்து எனக்குள்ளே ஆலோசகராக அறிவை உணர்த்துகிறவராக ஞாபகப்படுத்துகிறவராக போதிக்கிறவராக வருங்காரங்களை முன்னறிவிக்கிறவராக எனக்குள்ளே இருக்கிறார். இது இல்லாம ஆண்டவரை வாரம் வாரம் தாரும் தாரும் தந்தேன் தந்தேன் வந்தேன் வந்தேன் புரியல பாருங்க. ஆகவே தேவன் நமக்குள்ளே எத்தனை அன்பாய் எனக்குள்ளே வந்து வாசமானார். என் வாழ்க்கை அவராலே மாற்றப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் என் உலகத்தை அவருடைய வார்த்தை கொண்டு நான் படைத்துக் கொண்டிருக்கிறேன் என்கிற நிலையை மாற்றி ஏற்றுக்கொண்டு வார்த்தையை அங்கீகரித்து வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை நான் காண்போம். ஒவ்வொரு நாளும் வார்த்தை புரியவில்லை என்றால் தேவனை புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவரை குறித்து எழுதப்பட்ட வேத பகுதிகள் தான் யோவான் 5:39 சொல்லுகிறது, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் இவைகளே, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் ஆராய்ந்து அறிந்து தேவனை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே மற்றவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் வகையிலே நம்முடைய வாழ்க்கையின் அமைப்புகள் எல்லாம் அமைய தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அப்படிப்பட்ட கிருபைகளை அப்படிப்பட்ட உணர்வுள்ள வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆகவே நாம் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதை ஏற்றுக்கொள்ள கூடாது என்கிற நிலையிலே தெளிவாக இருந்து வேத வசனத்தை ஆதாரமாக கொண்டு ஆவியானவருடைய ஆலோசனைகளை ஒவ்வொரு நாளும் நாம் பெற்று சரியான பாதையிலே நித்திய பாதையிலே சத்திய பாதையிலே தேவனுடைய பரிசுத்த பாதையிலே ஒவ்வொரு நாளும் வாழ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அப்படிப்பட்ட பிரகாசம் உள்ள மரக்கண்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக என்று உங்களை வாழ்த்தி நாம் ஜபித்து நாம் நிறைவு செய்யலாம், ஜபம் செய்யலாம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற எங்கள் நித்திய ஜீவனே உமது நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. உங்களுடைய கிருபை எங்களுக்கு போகுது. இம்மட்டுமாய் எங்களை வாழ்த்தி எங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய கிருபையால் நடத்தி கொண்டு வருகிறேன். ஆண்டவரே, கிறிஸ்துவின் உபதேசத்தை நிலைத்தராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனுடையவன் அல்ல. இப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடாத காரியங்களை நாங்கள் ஒருவன் உங்களிடத்தில் கொண்டு வந்தால் அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி எங்களுக்கு அறிவுறுத்தி நாங்கள் எப்படி நடக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும், எது கசப்பான காரியம் பொல்லாப்பான காரியம், உலகத்தை நீர் எங்கே வைத்திருக்கிறீர், உண்மையை அறிகிற அறிவை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் எங்களுக்கு தெளிவான வார்த்தைகளை ஒரு சில வசனங்களை எங்களுக்கு நினைப்பூட்டினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அறிந்த வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையில அனுபவங்களாக மாறட்டும். ஒவ்வொருவரும் பிரகாசம் உள்ள எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருப்பார்களாக என்று வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் ஆசீர்வதிக்கிறேன். இரவு இன்பமான இரவாய் இருக்கட்டும். ஒரு அற்புதமான வாழ்வு எங்களை ஆட்கொள்ளுகிறதுக்காக நன்றி. தொடர்ந்து மீண்டும் ஒரு நாளை கண்டு உமக்கு நன்றி துதிகளை செலுத்தி
எங்கள் வாழ்வில் மிகப்பெரிய உன்னதமான உயிருள்ள சாட்சிகளை ஒவ்வொருவரையும் நீ நிறுத்துகிறீர்கள், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஈடியின் இல்லாத பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன். சிவருள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். மீண்டும் நாம் காலை சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க் யூ.